மகத்பியோ நமோ அர்ப்பகேப்யோ நமோ யுவப்யோ நம ஆசினேப்யாஹ யஜாம தேவான் யதி சக்னவாம மாஜ்யாய சசம்ச மா விருக்ஷி தேவாஹ. வேதமானது ரொம்ப அனாதின்னு பேர். அனாதின்னு சொன்னால் அதுக்கு ஆரம்பம் உண்டா மத்தியமம் உண்டா அந்தமம் உண்டான்னு விசாரம் பண்ணால் இல்லை, ஆதி. அதனால் ஒரு அபௌருஷேயம், ஒரு புருஷனால் பண்ணக்கூடியது இல்லை. பகவானுடைய மூச்சு காற்றுன்னு சொல்கிறோம். ஆனால் பகவான் எப்போ உண்டானான்னு நமக்கு தெரியாது. அவனுக்கு ஆதி மத்தியாந்தர ஹிதன் அப்படின்னு அவனுக்கு பேர் இருக்குது. அந்த மாதிரி அவன் எப்போ இருக்கானோ அதிலிருந்து வேதம் இருக்குது. அந்த வேதத்தை மகரிஷிகள்லாம் தன்னுடைய தபோபலத்தினால அந்த மந்திரத்தெல்லாம் பார்த்து அதை உடனே மந்திரம் பார்த்தான்னு சொன்னால் அவர் எழுதி வச்சிடல, மனசில் தோணித்து அதை உடனே சிஷ்யாளுக்கு சொல்லி வச்சு அப்படி வந்த. அதனால தான் அதுக்கு ஸ்ருதின்னு பேர். ஸ்ருதின்னு சொன்னால் காதால் கேட்டு சொல்லப்படுறதுன்னு, எழுதா கிளவி, எழுதாத எழுதி வச்சு சொல்கிறதில்ல. அதுக்கப்புறம் புஸ்தகங்கள்லாம் வந்தாலும் கூட அந்த முதல்ல இருக்கிற போது அது எழுதி வச்சது இல்லை, அது நேராக வந்தது. அந்த மாதிரி அந்த வேதத்தில் எல்லா விஷயங்களும் இன்றைக்கி புதுசு புதுசாக ஏதோ கண்டுபிடிக்கிறானே அதெல்லாம் கூட அந்த வேதத்தில் தான் இருக்குது. வேதோகிலோ தர்ம மூலம் அப்படின்னு இந்த வேதத்தில் சொல்லப்படாத ஒரு விஷயம் இல்லை. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், திரிவேணி சங்கமம்னு நாம் போகிறோம். திரிவேணி சங்கமம்னு பிரயாகன்னு அதுக்கு அலகாபாத் போகிறோம். அங்கே வந்து சரஸ்வதி, கங்கை, யமுனை சங்கமம் மாறுது அப்படின்னு இதுக்கு இப்போ புராணத்தில் இருக்குன்னு சொன்னேன். புராணம் சொல்லப்பட்டதுன்னா வேதத்தில் சொல்லப்படாதத புராணம் சொல்லாது. எங்கேயுமே வேதம் சொன்னது தான் புராணம் சொல்வோம். அதில் ஒரு ரெண்டு விஷயமாக நன்னாவே சொல்லியிருக்கு. அதாவது ஒரு கிரியில் போய் மலையில் போய் பெருமாளை சேவிக்க வேணும் அப்படிங்கிறது. வஹ்வரே கிரீணாம் சங்கமேச்ச நதீனாம் பிரியா விப்ரோ அஜாயதாக. அதாவது திருப்பதியில் போய் பகவானை சேவித்தா வஹ்வரே கிரீணாம், குரு குகையில் இருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன். அதுவும் குகையில் தமிழ் தேசத்தை தவிர ஆந்திர தேசமோ இன்னொரு தேசத்துலேயோ மலையில் இருக்கக்கூடிய பெருமாள் ரிசம்மன் தான், லட்சுமேந்திர சிம்மன் தான் எங்கேயுமே இருக்கான். உபஹ்வரே கிரீனாம், அந்த கிரியில் போய் அவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். சங்கதேச நதியினாம், நதிகள் சேர்ற இடத்துல ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு. அந்த நதி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிற போது, சிதாசிதே சரிதே எத்திர சங்கதே தத்ரா பிரதாசோ திவமுத்பதந்தி தேவை தன்வா அம்பிசந்தி தீராக தேஜனாசோ அமிர்தத்வம் பஜந்தே. ஒரு இடத்துல கருப்பாக ஜலம் வருது, ஒரு இடத்துல ஷேப்பாக ஜலந்து வெள்ளையாக ஜலம் வருது. இந்த ரெண்டு சிதாசிதே சரிதே எத்திர எங்கே சேர்றதோ அங்கே யவனொத்தன் ஒரு தடவை ஸ்நானம் பண்ணுறானோ தியாவிப்ரோ அஜாயதாக அவன் வந்து ஏவை அவன் வந்து அதில் பிடிச்சி இந்த சரீரத்தை விட்டு அமிர்தத்வை அடைகிறான், அமிர்தத்வத்தை அடைகிறான் அப்படின்னு வேதத்தில் சொல்லித்து. வேதம் சொன்னதுனால தான் இன்றைக்கி வந்து நமக்கு இந்த அலகாபாத்தில் திரிவேணி சங்கமம் அங்கே போய் நாம் ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறத வேதம் சொல்லி கொடுத்துருக்கு. அது மாதிரி எந்த ஒரு விஷயமும் வேதத்தில் சொல்லாத ஒரு விஷயம் கிடையாது. அந்த வேதத்தை பிராமணேனு நிஷ்காரணேனு ஷடங்கோ வேதோ அத்யேதவியாக ஞேயஷ்சா அப்படின்னு இருக்கு. பிராமணனால் எந்த ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பாராமல் வேதத்தை அத்தியனம் பண்ணி அதனுடைய அர்த்தத்தை அதனுடைய அங்கங்களையும் தெரிஞ்சு கொண்டு அதில் அர்த்தத்தையும் தெரிஞ்சு கொண்டான்னா அவனுக்கு சகல விதமான க்ஷேமங்கள் ஏற்படும். சொல்லுக்கு பிராமணன் ஒத்தன் சாஸ்திரத்தில் சொல்கிறோம், எவன் ஒத்தன் வேதாத்தியனம் பண்ணலையோ அவனுக்கு தோஷம் இருக்குதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. நாம் அப்படின்னு சொன்னால் இப்போ எத்தனை பேர் நமக்கு எல்லாருக்கும் தோஷம்தான் சொல்லணும் இல்லையா? நாம் எத்தனையுமே
ஆறாவது சில பேர் அத்தியனம் பண்ணுறோம், பாக்கி பேர்லாம் அத்தியனம் பண்ணலை. என்ன பண்ணலைன்னு சொன்னால் ஏதோ காரணாதிகள் நாம் விட்டுட்டோம். கடைசி பட்சமாவது வேதம் சொல்லித்து புருட சூக்தமாவது அத்தியனம் பண்ணணும். பிராமணா பிறந்தவன் புருட சூக்தமாவது அத்தியனம் பண்ணினாத்தான் அவனுக்கு அந்த பிராமணத்துவம் சித்திக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்கள்லேயும் நம்மளுடைய தர்மமானது ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. அந்த தர்மத்தை நாம் அனுஷ்டிக்க போகணும். தர்மோ ரக்ஷதி ரட்சிதாக, தர்மத்தை நாம் அனுஷ்டிச்சமான அந்த தர்மமானது நம்மை ரட்சிக்கும் அப்படிங்கிறது. அது மாதிரி இருக்கிறதுல இப்போது காலதேச வர்த்தமானத்தில் தோஷமாக சொல்லலை, வேதத்தில் சொல்கிறத சொல்கிறோம். வேதத்தில் அஞ்சு நாள் விவாகம் நடந்துருந்தது முன்னெல்லாம். இப்போ அஞ்சு நாள் விவாகம் போச்சு, அப்புறம் ரெண்டு மூணு வேளை பண்ணிட்டு இருந்தானது, அதுவும் போச்சு. இப்போ ஒரு அரை நாளில் விவாகம் ஆகிடுறது. அந்த அவிவாகமானது சாஸ்திர ரீதியாக சரியா அப்படின்னு விசாரம் பண்ணினா சிரமந்தான். சிரமம் ஏன்னு கேட்டால் சாஸ்திரம் சொல்லப்பட்டு நாம் ஒன்றும் பண்ணலை. பண்ணாத போனால் அந்த அக்னியானது நமக்கு சித்திக்குமா, அதனுடைய இது பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் இல்லை. இப்படியெல்லாம் இருக்கக்கூடியதுக்கு பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், வேத பாராயணத்தை சொன்னால் அந்த வேதத்தினால பூதோ பவிஷ்யதி, அப்போ பூதோ பவதி, பூதோ பவதினத்தினால வேதத்தை சொன்னானா அந்த வேதமானது இவனை சுத்தம் பண்ணும், சரி பண்ணும், பவித்திரமாக பண்ணும் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி நாம் எல்லாருமே அத்தியனம் பண்ணணும். அத்தியனம் மட்டும் பண்ணதும் இல்லை, அதை சொல்லி வைக்கவும் செய்யணும். அத்தியனம் அத்தியாபனம் அப்படின்னு சொல்றது. அத்தியனம் அத்தியாபனம் யஜனம் யாஜனம் தானம் பிரதிகிரகம் எல்லாம் சொல்றது. இது மாதிரி பிராமணனாக இருக்கக்கூடியவனுக்கு அத்தியனம் பண்ண மட்டும் போராது, அந்த அத்தியனத்தை சொல்லி வைக்கணும். அது மாதிரி தான் கர்மானுஷ்டானம் பண்ணினா போராது, புறத்தியாருக்கும் பண்ணி வச்சு அந்த கர்மானுஷ்டானத்தை அவனை பண்ண வைக்க வேணும், பண்ண வைக்க வேணும். அதே மாதிரி தானம் நிறையா நாம் கொடுக்கவும் செய்யலாம், நாம் பிரதிகிரகமும் பண்ணலாம். பாக்கிய க்ஷத்ரிய வைசியனுக்கு தானம் பண்ண முடியாது, இந்த பிரதிகிரகம் பண்ண முடியாது, அத்தியாபனம் பண்ண முடியாது, யாஜனம் பண்ண முடியாது. இதெல்லாம் ஷட்கர்மாணி தினே தினேன்னுட்டு ஒவ்வொருக்கும் விதிச்சிருக்கு. அந்த அத்தியத்தை நாம் அத்தியனத்தை நாம் பண்ணலை. இந்த பண்ணாத அத்தியனத்துக்கு பரிகாரம், ஒரு தப்பு பண்ணினா அதுக்கு பிராயசித்தம் வேணுமே. பிராயசித்தம் பண்ணாதான் அந்த நாம்பளுடைய ஜென்மாவானது சரியாக ஆகும் அப்படின்னு சொல்கிறதுனால அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், புருஷோக்தத்தை அத்தியனம் பண்ணணும். அதுக்கு நமக்கு அவகாசம் இல்லைன்னு சொன்னால் அத்தியனம் பண்ணவாளை ஆதரித்தா அதனுடைய பலன் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்லும். எப்போவுமே ஒரு அத்தியனம் பண்ணவன் அவனுக்கு நாம் ஒரு திரவியம் கொடுக்குறோம். உதாரணமாக பல காரியம் பண்ணுறோம், ஒரு பெரிய கச்சேரி வைக்கிறோம். கச்சேரி வைக்கிறவர்களும் ஒரு நாலு மணி நேரம் நன்னா பாடுறான், பாடுறவர்களும் பாடுறவர்களும் சிக்கலாம். அதுக்கப்புறம் அதனுடைய பலன் என்ன இருக்குது தெரியல, பற்றது என்ன தெரியாது. நிறையா நல்ல பெரிய சமாராதனை பண்ணுறோம், சட்ரசோபேதமாக எல்லாம் பண்ணி போட்டு சாப்பிட்றோம். எந்த மட்டும் அது இதுவாக இருக்கும், சாப்பிட்றவர்களும் ருச்சியாக இருக்கும். அதுக்கு பிறகு தெரியல, அப்படி இல்லை. இதெல்லாம்னா அதே அது மாதிரி இல்லாத வேதாத்தியனம் பண்ணவனுடைய ஒருத்தனுக்கு ஒரு ரூபா கொடுத்தமானா கூட அவன் அதை என்ன பண்ண போகிறான்னு கேட்டால், அதை கொண்டு போய் சாமான்கள் வாங்கி ஏதோ நமக்கு ஆகாரத்தை பண்ணிவிட்டு அந்த வேதாபியாசம்தான் சொல்லிட்டு போகிறான். வேதாத்தியனத்தை தவிர வேற ஒன்றும் பண்ண போகிறதில்லை. அந்த வேதாபியாசன்னு தீர்க்கதி எவனத்தும் அந்த அத்தியனம் பண்ணி அந்த வேதத்தை சொல்லி நம்ம பதார்த்தம் கொடுத்தா அதை ஆகாரம் பண்ணி அதனால் வேதத்தை சொல்லிட்டுருக்கானோ அத்தனை தலைமுறை நம்மளுடைய வம்சத்தை காப்பாற்றும் அப்படின்னு இருக்குது தர்மசாஸ்திரங்களில். அந்த மாதிரி வேதாத்தியனம் பண்ணுறது ரொம்ப சிரமம், எவ்வளவுக்கு எவ்வளவு அதனுடைய சிரமம்னு சாதாரணமாக புரியாது. இப்போ பள்ளிக்கூடம் வாசிக்கிறவனுக்கு ஒன்றாம் கிளாஸ் பாடம் ரெண்டாம் கிளாஸுக்கு வேண்டாம், பத்தாம் கிளாஸ் பாடம் பதினொன்றாம் கிளாஸுக்கு வேண்டாம், அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சா போகிறோமே தவிர விடையும் வேண்டாம். இங்கே அப்படி இல்லை, அவனுக்கு என்றைக்கு இந்த வேதம் ஆரம்பித்தாலோ அதிலேருந்து அது முடிகிறவல்லும் இவனுடைய ஜென்மா பூரா ஞாபகம் இருக்கணும். அந்த ஞாபகம் இருந்து அவன் சொன்னால் தான் அந்த வேதத்தினுடைய இதுவானது பலனானது ஏற்படும். அந்த மாதிரி சொல்லணும்னா அதுக்கு எவ்வளவு தாரண சக்தி, மனசில் வாங்கிக்கக்கூடிய சக்தி வேணும், அது இந்த வேதம்தான் கொடுக்கறது.
அந்த மாதிரி இந்த வேதத்தை வேதோ ரக்ஷவிரட்சிதா, இந்த வேதத்தை நாம் காப்பாற்ற வேணும், அந்த வேதத்தை நாம் நன்னாக காப்பாற்றினோமானா அந்த வேதம் நம்மை நன்னாக காப்பாற்றும்னு திருப்பி திருப்பி சொல்கிறது. அந்த மாதிரியில் இந்த வேதத்துக்கோசரம் பழைய நாளில் ரொம்ப காலத்துக்கு முன்னே ராஜாக்கள்லாம் வேத பாடசாலை வேதாத்தியனம் பண்ணுவார்கள், கிராமங்கள்லாம் தர்மத்தையாக கொடுத்து தர்மத்துக்கு வீடு நிலபலம் எல்லாத்தையும் கொடுத்து அந்த வேதத்தை ரட்சித்த ராஜாக்கள்லாம். ராஜாக்கள்லாம் குறையிறதுக்கு பிறகு என்ன பண்ணினான்னு கேட்டால், நாட்டுக்கோட்டை செட்டிகள் அவள் செட்டியார்கள்லாம் நிறையா பாடசாலை வச்சு அந்த பாடசாலத்தை வேதத்தை ரட்சித்தா. அதுலேயும் குறவு வந்தது. அந்த சமயத்தில் எல்லாரும் ஏதோ சில பேர் உத்தர விடாத அத்தியனம் பண்ணியிருந்தோம். நம்மளுடைய லௌகீகமாக போனாலும் கூட சில பேர், நம்மளுடைய குழந்தைகள் லௌகீகமாக போனாலும் கூட அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சவாளெல்லாம் இருக்கா. அந்த மாதிரி அது இல்லாத பாக்கி பேருக்குன்னுட்டு அப்போ முடியலை. அந்த சமயத்தில் இந்த வேதத்தை ரட்சிக்க வேணும்னுட்டு 1963 சங்கராச்சாரம் ஆ பிரிவாள்னு சொல்லக்கூடிய சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் வேதரட்சணதி ட்ரஸ்ட்டு அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து வேதாத்தியனம் பண்ண குழந்தைகளுக்கு ஏதாவது உபகாரம் பண்ணணும், அந்த உபகாரம் பண்ணத்தினால அந்த வேதமானது ரட்சிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பெரிய மனோரதத்தினால அதை ஆரம்பித்தார். ஆரம்பிக்கிற போது ஒரு பெரிய வக்கீலாக இருந்த அட்வொகேட்டாக இருந்தவர் அண்ணாத்துறையங்கார்னு ஒருத்தர், அவரை கொண்டு இந்த ட்ரஸ்ட்டை நீ பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிக்க சொல்லி சொன்னார். அவர் பரமலௌகீகராக இருந்தார். அந்த பரமலௌகீகரை நீ வைதீகமாக இருக்கணும், இப்படி பண்ணணும்னு சொல்லி பண்ண வச்சார். அப்படி பண்ணுறபோது அந்த வேதத்துக்கோசரம் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சா தான் இந்த ட்ரஸ்ட்டு வச்சு ட்ரஸ்ட்டுக்கு பணம் கொடுக்க முடியும். அது முடியாது முடியுங்கிறதுக்கோசரம் அந்த நாளில் 65 அறுபத்தாறுலேருந்து ஆரம்பித்து அந்தந்த ஊருக்கு போய் அங்கங்கே இருக்கக்கூடிய இந்த தனிகாலெல்லாம் வச்சு அவளுக்கு நேரம் இந்த பாராயணம் பண்ண சொல்லி அந்த பாராயணத்துக்கு வேணுங்கிற பணத்தை சேர்த்தார் அந்த அண்ணாத்துறைங்க. அதில் இந்த விஜயபானு கணபாட்டிகள், அது மாதிரி ஹரிகர கணபாட்டிகள் ஒருத்தருக்கான் அவர், நாம் எல்லாரும் இதிலெல்லாம் நிறையா அப்போது இந்த இதுக்கோசரம் போயிருக்கோம். 65 ஒரு 80 நிறையா போய் இந்த ட்ரஸ்ட்டுக்கு அந்த அவர் மாதிரி அவர் தெரிவாக ஒரு 3000 பணம் கொடுத்து ஆரம்பித்தார். இன்றைக்கி அதில் 30 சேர்த்து வச்சுருக்கார் அவர். அப்படி சேர்த்து வச்சு இந்த வேத பாராயணமானது ரொம்ப நன்னாக நடக்கணும்னு அவளுடைய பெரிய அபிப்பிராயம். அதை அனுசரித்து நாங்களும் பாடசாலை வச்சு நடத்துகிறோம். நம்மளால் அதோடு இல்லாது எங்களுடைய 42 சுவாமிகளுக்கு வேதம் சாஸ்திரம் எல்லாம் அத்தியனம் பண்ணணுங்கிறதுக்கோசரம் மதுராந்தகத்தில் ஒரு கலாசாலையை ஆரம்பித்து அதில் இன்றைக்கி படித்த வைஷ்ணவாளில் இருக்கக்கூடிய சாஸ்திரஜாள் எல்லாரும் அங்கே படித்தவாள் தான். அப்படி ஒரு பெரிய இது பண்ணி அப்படிலாம் பண்ணினார். அந்த வேதத்தை ரட்சிக்கிறதுக்கோசரம் அப்படி ஆரம்பித்து பண்ணார். இப்போ அது இன்னும் அமோகமாக இப்போ நிறையா பேர் வந்திருக்கான். முன்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரும், எதிர்வேதத்தில் ஏதோ கனபாராயணங்கள்லாம் நிறையா நடந்துட்டு இருந்தது. அந்த சமயத்தில் ரிக்வேதத்தில் ஒருத்தரும் கனபாராயணம் பண்ணுறதுக்கே இல்லை, அப்படி இருந்தது. 1957 எங்கள் வாத்தியார் 2 வச்சு 6 அவள் பாராயணம் பண்ணினா கனபாராயணம். அவள் 2 தான், 2 வயசானவாள் தான், அவளை வச்சு கனபாராயணம் பண்ண சொன்னான். அதுக்கப்புறம் அது நின்று போச்சு. 57 அப்புறம் பாராயணமே நடக்கலை. அதுக்கப்புறம் மகா பெரியவாள் 1978 பிடிச்சா கூட்டு பாராயணம், இந்த கனபாராயணம் நடக்கணும், ரிக்வேதத்தில் ரொம்ப நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாம்பலத்தில் துரசாமி ரோட்டில் ஒரு இதில் சிவா விஷ்ணு கோவிலில் பாராயணம், அந்த மோதிலாஸ்ட்ரீட்டில் தங்கியிருந்த மாதிரி அப்போ பாராயணம் பண்ணினான். அப்போ முதல்ல பாராயணம் ஆரம்பித்த போது இந்த விஜயபானு கணபாட்டிகள், நாம் இன்னும் திருக்கோடி சுவாமிநாதன் ஹரிகரன் இப்போ அடிக்கிற ஒரு 5-6 பேரை வச்சு ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் அந்த பாராயணம் இப்போ ஒரு 100 கணபாட்டிகள் இருக்கான். 100 சுமாராக சொல்கிறான், 100 இது மாதிரி. அதுமாதிரி இப்போ நிறையா, அப்போ எதிர்வேதத்தில் நிறையா கணபாட்டிகள் இருந்தால் ரிக்வேதத்தில் ரொம்ப குறவு இல்லை இல்லைன்னு சொல்லுதான். இப்போ அப்படி இல்லாத ரொம்ப தயாராகி நிறையா பேர் வந்திருக்கான், நல்லா சொல்லக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கான். அந்த மாதிரி அந்த வேதத்தை ரட்சித்தா. இப்போ காலத்தில் நாம் எல்லாரும் ஒரு இது மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டு ஒரு பாராயணம்
ஒரு இதுன்னு வச்சுருந்தாள்னா அதுக்கு நம்மால் முடிஞ்ச திரவியத்தை கொடுத்தா அது நாம் பண்ணி அந்த பாராயணத்தில் நாமும் கலந்துண்டதாகும், அதனுடைய பலன் நமக்கும் வரும். நிச்சயமாக ஒரு ரூபா கொடுத்தாலும் புண்ணியந்தான், லட்ச ரூபா கொடுத்தாலும் அதே புண்ணியந்தான், அதனால் குறவு இல்லை. அந்த மாத வேதபாரண ட்ரஸ்ட்டுன்னு ஆரம்பித்து இந்த விஜயபானு கனபாடிகள் நம்முடைய சிஷ்யன் முத்துகிருஷ்ணன் அவள்லாம் ஆரம்பித்தா 24 வருடம் ஆச்சு. ஒரே ஒரு வருடம் பூர்வாசிரமத்தில் நாம் வந்து இருந்தோம், பாராயணத்துக்கு வந்தோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய இது விளையாட்டில் இப்போ அந்த 6 வருடத்துக்கு முன்னே இந்த மாதிரி வந்தோம். இப்போவும் அந்த மாதிரி பரம பாராயணம், நல்ல பாராயணம் இந்த மாதிரி நடக்கிறது, சத்காரியம் நடக்கிறது. வரவிட கலியில் ரொம்ப துர்லபமாக இருக்குது, கலியினுடைய கோலாகலத்தினால அதெல்லாம் முடியலை. அதை நாம் எல்லாரும் ஆதரித்து வேதத்தை ரட்சித்தமானால், தர்மத்தை ரட்சித்தமானால், அந்த வேதமும் தர்மமும் நம்மை ரட்சிக்கும் அப்படிங்கிறதான் அது சொன்னிதகம் சகாயம் விபாகோ அஸ்தி சுணோத்தியலகம் சுணோதி நகி பிரவேத சுகதஸ்ய பந்தாமிதி. ரொம்ப உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு சிநேகிதனானவனுக்கு எப்படி அவனுக்கு ஒரு சிரமமோ சௌரியமோ ஏற்பட்டால் கூட இருக்கிற அந்த சிநேகிதனுக்கு எப்படி தானே தெரியுமோ, சொல்ல வேண்டாயுமா இந்த மாதிரி இருக்கேங்கிற தெரியுமோ, அந்த மாதிரி எவனொத்தன் என்னை நம்ப பரிபூர்ணமாக நம்பி வேதம் சொல்கிறானோ அவனை நான் ரட்சிக்கிறேன் அப்படின்னு வேதமே சொல்லியிருக்கு. அந்த வேதம் நம்மை ரட்சிக்கும். அதனால் நாம் எல்லாரும் அதை பண்ணி இந்த வேத பாராயண ட்ரஸ்ட்டு மேலும் மேலும் இன்னும் மகோன்னதமாக, இப்போ 10 பேர் 20 பேர் வச்சு பாராயணம் பண்ணுறான், 100 பேர் 500 பேர் வச்சு பாராயணம் பண்ணும், அந்த மாதிரி மேலே நடக்கணும். நடக்கிறது அதே மாதிரி அந்த பசங்கள்லாம் இப்போ வந்திருக்கிற 7 பசங்கள்லாம் அவளுக்கெல்லாம் நமக்கு பேர் தெரியாது. அவர் சொன்ன மாதிரி நம்முடைய சிஷ்ய பிரசிஷ்யாள் அது மாதிரி விஜயபானு கனபாடிகள், அவருடைய சிஷ்ய பிரசிஷ்யாள் அது மாதிரி சுவாமிநாத கனபாடிகள் இருந்தார், அவருடைய சிஷ்ய பிரசிஷ்யாள், இப்படி அந்த தலைமுறையானது நலந்து வளர்ந்து வருது. அதை இன்னும் மேல் மேலும் வளரத்துக்கு நாம் ஆராத்தியமான மாதவனுடைய திருவடியிலையும் வேதஸ்வரூபமான பகவானுடைய திருவடியிலையும் பிரார்த்திச்சு மங்களாசாசனம் பண்ணும். நாராயணம். ஓம் யத்வேதாதோஸ்வரப்ரோக்தோ வேதாந்தேத ப்ரதிஷ்டிதஃ தஸ்ய ப்ரக்ருதிலே நத்யய பரஸ்ய மஹேஸ்வரஃ. மகான்ஜயவிரம்மவர்ச்சசேனீர்மேந்திரமேசிகன் சம்பா.